இந்திய பெருங்கடலின் சிங்கம் பராக் பராக் இப்பொழுது உங்கள் Z5 ஆப்பிள் அகிலன் பார்த்து மகிழுங்கள். கடுமையான சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கும் நாடு சிங்கப்பூர். இங்கு மலாய், இந்திய, சீன மக்கள் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர். ஆனால் இந்த நாட்டிலும் இந்தியர் ஒருவர் இனவெறியுடன் நடத்தப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கப்பூரைச் சேர்ந்தவர் ஜாஃபர் சாலியா. இவர் இந்தியர். சாலியாவின் மனைவி மலேசிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். ரம்ஜான் நோன்பு கடைபிடித்து வரும் இந்த தம்பதி சிங்கப்பூரில் உள்ள தி ஃபேர் பிரைஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க சென்றுள்ளனர். அப்போது நோன்பு முடிக்கும் நேரத்தில் நோன்பு கடைபிடிப்பவர்களுக்கு கொடுப்பதற்காக இலவசமான ஸ்நாக்ஸ் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ்கள் வைக்கப்பட்டிருந்துள்ளன. அவற்றை ஜாஃபர் ஷாலியா எடுத்துள்ளார். இதை பார்த்த அங்கிருந்த பணியாளர் இந்தியர்கள் இதை எடுக்கக்கூடாது, மலாய் மக்கள் மட்டுமே எடுக்க வேண்டும் என்று தடுத்துள்ளார். இதனால் ஜாஃபர் ஷாலியாவும் அவரின் மனைவியும் கடும் அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பாக ஷாலியாவின் மனைவி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆதங்கத்தை பதிவிட்டுள்ளார். இதையடுத்து அலறிப்போன தி ஃபேர் பிரைஸ் குழுமம் உடனடியாக அந்த தம்பதியிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுக் கொண்டது. அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் தாங்கள் அன்பளிப்பாக இஃப்தார் ஸ்நாக்ஸ் வழங்குவதாக தி ஃபேர் பிரைஸ் குழுமம் அறிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலின் சிங்கம் பராக் பராக் இப்பொழுது உங்கள் Z5 ஆப்பிள் அகிலன் பார்த்து மகிழுங்கள்.